தைப்பூசத்தையொட்டி பழனி முருகன் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை. மலை மீது அனுமதி இல்லாததால் அடிவாரத்தில் கிரிவலம் வந்து வழிபாடு. வடலூர் சத்தியஞான சபையில் 151வது தைப்பூச ஜோதி தரிசன விழா. கொரோனா பரவல் எதிரொலியாக பக்தர்கள் இன்றி ஜோதி தரிசனம். மதுரை, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 11 மாநகராட்சிகளின் மேயர் பதவி பெண்களுக்கு ஒதுக்கீடு. சென்னை, தாம்பரம் மேயர் பதவிகள் ஆதி திராவிடர் பெண்களுக்கு ஒதுக்கி அரசாணை. தமிழ்நாட்டில் 69 நகராட்சிகள், 245 பேரூராட்சி தலைவர் பதவிகள் பெண்களுக்கு ஒதுக்கீடு. ஜோலார்பேட்டை, மேட்டூர், திருவள்ளூர் உட்பட 10 நகராட்சிகள் ஆதி திராவிடர் பெண்களுக்கு ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா தொற்று 2வது நாளாக குறைந்தது. 24 மணி நேரத்தில் 23,443 பேருக்கு பாதிப்பு. நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா தம்பதி திடீர் விவாகரத்து முடிவு. 18 ஆண்டு கால திருமண உறவை முறித்துக் கொள்வதாக இருவரும் அறிவிப்பு. கோவை குடியமுத்தூரில் குடியிருப்புக்குள் புகுந்த சிறுத்தை புலி சுற்றி வளைப்பு. மயக்க ஊசி செலுத்தி பத்திரமாக பிடிக்க அதிகாரிகள் முயற்சி. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் முறையாக 1020 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. 21 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த கருப்பாயூரணி கார்த்திகிற்கு கார் பரிசு. தேனி அருகே உயிரிழந்த கோவில் காளைக்கு கண்ணீர் அஞ்சலி. உடல்நலக் குறைவால் காளை உயிரிழந்ததால் கிராம மக்கள் சோகம். கொங்கு மண்டலத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலா பிள்ளைக்கு சோறு ஊட்டும் விழா. கும்மி அடித்து கோலாட்டம் போட்டு மக்கள் உற்சாக கொண்டாட்டம். மன்னார்குடி சுற்று வட்டாரத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் விவசாயிகள் பாதிப்பு. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ்நாடு அனைத்துக் கட்சி குழு சந்திப்பு. நீட் தேர்வு விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தல். குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். உடனே தலையிட்டு நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு கடிதம். பஞ்சாபில் சரண்ஜித் சன்னியை முன்னிறுத்தி காங்கிரஸ் சார்பில் பிரச்சார வீடியோ வெளியீடு. முதலமைச்சர் வேட்பாளரை சூசகமாக தெரிவித்து விட்டதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.